ஹை டெக்கிஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் கொடுக்கறதுக்கு ஆண்டவன்ட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இப்படி ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் எடுத்து செக் பண்ணும்போது திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, எர்த் லீக்கேஜ் இருக்க மாட்டேங்குது, இல்லை கரண்ட் எங்கேயோ வந்துட்டு ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை தொட்டால் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த லேப்டாப்பை சரி பண்ண போறீங்களா, இல்லை இந்த எர்த் லீக்கேஜை கண்டுபிடிக்க போறீங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த ஃப்ளக் பாயிண்ட்ல ஃபேஸு, நியூட்ரல் அண்ட் தென் எர்த், இதை மூணும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வருதா இல்லை லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெஸ்டர் டிஐஒய் இன்னைக்கு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளக் பாயிண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எர்த் கனெக்ஷன் வரும், இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸு, இந்த பக்கம் நியூட்ரல் வரும். ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எர்த் கனெக்ஷன் வரணும், இங்கே ஃபேஸ் வரணும், இங்கே நியூட்ரல் வரணும். ஃபேஸில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டரில் லைட் க்ளோ ஆகும், மீதி எதில் வச்சேன் அப்படின்னாலும் க்ளோ ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சர்க்கியூட் கனெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்க, ஃபேஸில் வைக்கிறேன், உங்களுக்கு லைட்டு க்ளோ ஆகுது. அதே இது நான் நியூட்ரலில் வைக்கிறேன், லைட்டு க்ளோ ஆகலை. அப்போ இது ரெண்டு இதுவும் ப்ராப்பராக இருக்குது. அடுத்தது பாருங்கள், எர்த்தில் வைக்கிறேன், உங்களுக்கு லைட்டு க்ளோ ஆகுது. ஆக்சுவலாக எர்த்தில் வைக்கும்போது இந்த லைட்டு க்ளோ ஆகவே கூடாது. ரீசன் என்னென்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எர்த்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த எர்த்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இப்போ இதை நான் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுற பாருங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஸ்விட்சே ஆன் பண்ணலை, ஸ்விட்சே ஆன் பண்ணலை, பட் ஆனால் எர்த் லீக்கேஜ் இருக்குது. இது வந்துட்டு எர்த்தோட லைட்டு, இது நியூட்ரலுக்கு, இது ஃபேஸுக்கு. சுவிட்ச் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்த்தோட லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னாலே அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ சர்க்கியூட்டில் கனெக்ஷன் தப்பாக இருக்குது, எர்த்துக்கு வர ஒயரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எர்த்து கனெக்ஷன் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்விட்ச் போடுறேன் பாருங்கள், இப்போது உங்களுக்கு ஃபேஸும் லைட் எரியுது, நியூட்ரலும் லைட் எரியுது. இப்போ ப்ராப்பராக மூணு இருக்குது, பட் ஆஃப் பண்ணும்போதே பாருங்கள் ஸ்விட்சை நம்ம கனெக்ஷன் ஸ்விட்சே நான் ஆன் பண்ணலை, பட் ஆனால் எர்த் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டிஐஒய் எப்படி பண்ணணும், தேவையான காம்பனன்ட் ஃபஸ்ட்டு நமக்கு த்ரீ பின் ஃப்ளக்கு டாப். தேவையான காம்பனன்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பின் ஃப்ளக்கு டாப்பு. அடுத்தது எல்இடி, மூணு கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் எல்இடிஸ், டிஃப்யூஸ்ட் எல்இடியாக இருந்தாலும் சரி, கிளியர் எல்இடியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மூணு எல்இடி, மூணு கலரில், டிஃப்ரெண்ட் கலரில். அதுக்கப்புறம் IN4007 டயோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு டயோடு, 100 kΩ ரெசிஸ்டர், மூணு ரெசிஸ்டர். அப்புறம் கொஞ்சோண்டு ஒயர், பிட் ஒயர் ஏதாவது ஒரு மூணு ஒயர் இருந்தது அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒரே கலரில் இருந்தாலும் சரி. அதுக்கடுத்தது இது ஹீட்சிங் டியூபு, ஹீட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணுவோம், இன்சுலேட்டருக்காக யூஸ் பண்ணுவோம் ஹீட்சிங் டியூப். பிகாஸ் நம்ம 230 வோல்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்காக இது ஹீட்சிங் ஸ்லீவுக்காக இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டெஸ்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு த்ரீ பின் ஃப்ளக்கு டாப்பை, ஒயரை கட் பண்ணுறதுக்கு ஒயர் கட்டர், அவ்வளோதான். ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த 100 kΩ ரெசிஸ்டரை மூணையும் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு ஸோ ரெசிஸ்டரை பற்றினா ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரெசிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ இந்த ரெசிஸ்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலாரிட்டி கிடையாது, அதனால் நம்ம எந்த பக்கம் வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெசிஸ்டர் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டரை வந்துட்டு மடக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டரையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே வச்சு நம்ம மூணையுமே இப்போ சால்டர் பண்ண போகிறோம் காமனாக வச்சு.
ஸோ எந்த பக்கம் வேணாலும் வச்சு நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கு போலாரிட்டி கிடையாது. இப்போ இதை மூணையும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரெசிஸ்டரையும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்டர் வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கமும் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சால்டர் வச்சுக்குவோம். அவ்வளோதான். இப்போ மூணு ரெசிஸ்டரையும் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த சால்டர் பண்ண மூணு ரெசிஸ்டரோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டை பூரா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரைட், இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டயோடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மூணு டயோடையும் எடுக்கிறோம், மூணு டயோடையும் இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மூணு டயோடையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வச்சு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மூணையும் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். இந்த சால்டர் பண்ணதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கேப் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அளவு வச்சு மூணு ஸ்லீவையும் எடுத்து மூணு ஸ்லீவையும் இதில் உள்ளே போட்டு மூணு ஸ்லீவையும் உள்ளே போட்டு இப்போ நம்ம ஹீட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஹீட்டை பாஸ் பண்ணுறதுக்கு இப்போ இது மூணையும் இந்த ஸ்லீவ் யூஸ் பண்ணி ஹீட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோம். ஸோ த்ரீ பின் ஃப்ளக்கு டாப்பு இதை எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த மூணுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ மூணுலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற இந்த எல்இடி. ஸோ இந்த எல்இடியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணப்போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு இல்லையா, இந்த ஹோல்ஸ் போட்டு எடுத்ததில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ எல்இடியை பற்றி போட்டிருப்பேன். ஸோ இதில் எப்படி பாசிட்டிவ் பார்க்குறது நெகட்டிவ் பார்க்குறதுன்ட்டு சொல்லியிருப்பேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் சைட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால தான் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் பார்த்துட்டு இதோட நெகட்டிவ் சைடு இந்த பக்கமும் வச்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட எல்இடியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெரியுது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை சால்டர் பண்ணுறோம். சால்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சால்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது ரெண்டோட நெகட்டிவும் நம்ம எடுத்து சால்டர் பண்ணுறோம். ஃபேஸு நியூட்ரல் இது ரெண்டோட நெகட்டிவும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணி விட்டுறோம். இது ரெண்டோட இதையும் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணி சால்டர் பண்ணுறோம்.
எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் மூணுலேயுமே பாசிட்டிவ் சைடு இருக்கும். பாசிட்டிவ் சைடில் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மூணு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த டயோடை வந்துட்டு பார்த்திங்கன்னா, மூணு டயோடையும் இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இப்போ நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ அது மூணு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த மூணுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணுவோம். இப்போது ஒரு ஒயர் எடுத்து இதை நம்ம மூணையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு சால்டர் இங்கே வச்சு, சென்டரில் ஒரு சால்டர் வச்சிடுறோம். இதுக்கு நடுவில் ஒரு சால்டர். இப்போ இது மூணோட ஒயரையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் அப்படியே இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, கட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூணு லீடில் வர்ற இந்த ஒயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸுக்கு கொடுத்துட்றோம். ஸோ ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னதுதான். ஸோ இப்படி நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது எர்த்து, இது ஃபேஸு, இது லைனு, இது நியூட்ரலு. ஸோ நான் இந்த லைனுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் ஃபேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே சால்டர் பண்ணியிருக்கிறத எடுத்து நான் கனெக்ஷன் பண்ணுறேன். அடுத்தது இந்த சைடு உங்களுக்கு நியூட்ரலுக்கு வந்துச்சு இல்லையா, ஸோ நியூட்ரலுக்கு வந்ததை எடுத்து இந்த சைடு வர நியூட்ரலுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதையும் கொஞ்சம் சீவி விட்டுக்கிறோம். நியூட்ரலு எர்த் ஒயரை எர்த்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படியே நம்ம கனெக்ஷன் அடிக்கிறோம். ரைட், நல்லா பாருங்கள், எர்த் ஒயரை எர்த்தில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மூணு ஒயர் வர்றதை வந்துட்டு பார்த்தீங்க, இந்த மூணு ரெசிஸ்டருக்கும் சென்டரில் இருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேஸ்க்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், பாசிட்டிவ் அதாவது எல்இடியோட பாசிட்டிவ் எல்லா பாசிட்டிவ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் அண்ட் டயோட் போட்டதை வந்துட்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நியூட்ரல் அண்ட் தென் லைனுக்கு வந்த எல்இடியோட நெகட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் காமனாக வந்துட்டு சால்டர் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்து நியூட்ரலுக்கு நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்ததை எடுத்து நான் ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மூணு இதுக்கும் சென்டரில் வந்ததை எடுத்து ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இடத்துல வந்த எல்இடி எடுத்து இடத்துல கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது 230 வோல்ட்டில் ஒர்க் ஆக போது ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் ஸோ எந்த இதுவும் ஷார்ட் ஆகாத மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கேப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. முடிஞ்சால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளூகன் அடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ குளூகன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா காலத்துக்கு அது பாட்டு கிடக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை எடுத்து நம்ம எல்லா பக்கமும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்தையும் முடிஞ்சால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப் போட்டு எதுவும் டச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இதை நான் போடுறேன். ரைட், முடிச்சுட்டு இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணுவோம். கொஞ்சம் இது பெரிய சாக்கெட்டாக வாங்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது, கொஞ்சம் இது சின்ன சாக்கெட்டாக வாங்கி வச்சு நாங்கள்.
ஓகேவா.